நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டு எஃப்எம் பூஸ்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன டைப் பூஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியெல்லாம் பார்க்குறதுக்கு தூர்தர்ஷன் டிவி ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய சேம் பூஸ்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஏரியலுக்கு பக்கத்தில் ஆண்டனா பக்கத்தில் வச்சுருப்போம். ஸோ இது வந்து நம்ம டிவி பக்கத்தில் வச்சுருப்போம். ஸோ இந்த பூஸ்டர்ஸ் தான் நிஜமாகவே எஃப்எம் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு பூஸ்டராக இருக்குது. காரணம், இந்த டைப் ஆஃப் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எஃப்எம் கிடைக்கலனா அந்த இடத்துல எஃப்எம்ஏ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம் மட்டும் அந்த துறையில் இருக்கக்கூடிய, அதாவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருச்சு, எஃப்எம் பூஸ்டர்ஸில் எந்தெந்த மாதிரி லைன் கொடுக்கணும்னு ஒன்று காமிங்க, எஃப்எம் பூஸ்டர்ஸை பற்றின ஒரு வீடியோ போடுங்க, தெளிவான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பூஸ்டர்ஸ் வந்து ஓல்டு மார்க்கெட்டில் வாங்கினேன். திருவனந்தபுரத்தில் ஒரு ஓல்டு மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால தான் இது வீடியோவை பண்ணுறேன். இது வீடியோ போடுறதுக்காக தான் நான் வாங்கினேன். ஆல்ரெடி என்னோடய வீட்லேயும் சரி, எங்களுடைய கடையிலையும் சரி, இதே மாடல் எஃப்எம் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் எஃப்எம் கேட்டுட்ருக்கோம். ஸோ இதை நான் வீடியோ போடுறதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன். முதல்ல வந்து இந்த பூஸ்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த பூஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஜி அப்படின்னு ஒரு கம்பெனியுடைய பூஸ்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏரியாவில் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ ஏரியலுக்கு பக்கத்துலேயே இதை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வீட்டுக்குள்ள எஃப்எம் ரேடியோ பக்கத்தில் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இது மேலே வச்சா கொஞ்சம் கூட நல்ல அக்ரெசிவாக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மாட்டக்கூடிய பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆண்டனா மாட்டிக்கக்கூடிய கம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க, இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி. அது இந்த பொசிஷனில் பார்க்குறப்ப என்ஐஜி நம்ம படிக்க முடியுது இல்லையா, ஸோ அப்போது இந்த பொசிஷன்லேயே மாட்டிக்கோங்க. இப்படி கிடையாது, இப்படி குடிச்சு இப்படி மாட்டினோன்னா நம்ம என்ஐஜின்னு படிக்க முடியாது. ஸோ இப்படி மாட்டிக்கோங்க. சரி, மாட்டுறப்ப நம்ம மேலே ஆண்டனாலேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்து இதுக்கு டாப் சைடில் கொடுத்துக்கோங்க. சரியா, என்ஐஜின்னு எழுதிருக்கிறதுக்கு டாப் சைடில் கொடுத்துக்கோங்க. ஆண்டனாவை பற்றி சொல்லணும்னா, மேலே கூடிய ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மீன் மூல ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சாதாரண நாட்டுப்புற வழக்கில் சொல்லுவாங்க. பட் அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆண்டனா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் டைபோல் வச்சுக்கலாம், இல்லை கியூபிக் ஆண்டனா வச்சுக்கலாம். என்ன மாடல் ஆண்டனா வச்சுட்டாலும் அதுலேருந்து ரெண்டு ஒயர் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த கம்பி கட்டாரிட்டதும் ரெண்டு ஒயர் எடுப்பீங்க. அந்த ரெண்டு ஒயரையும் கொண்டு போய் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பார்க்க வேண்டிய தேவையில்லை, கொடுத்துட்டா போதும். அதே போலவே இதுக்கு பாட்டம் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வந்து நம்ம அவுட் எடுக்கலாம். ஸோ இந்த பக்கம் மீன் கொடுத்துருப்போம், இந்த பக்கம் அவுட் எடுத்துருப்போம். ஸோ திரும்ப சொல்கிறேன், என்ஐஜின்னு எழுதியிருக்கிற பொசிஷனை நிறைய வச்சுக்கோங்க, மேலே வந்து இன்னும் கீழே வந்து அவுட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயர் எங்கே கொடுக்குறீங்கன்னா இந்த பூஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சி போயிருக்கு. பட் இது ஒர்க்கிங் தான், ஒர்க்கிங் தான். நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த மேலே இருக்கக்கூடிய பூஸ்டர்லேருந்து இருக்கக்கூடிய லைன் எடுத்து நேராக கொண்டு வந்து இந்த பூஸ்டரில் டைரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட் உங்களுக்கு அப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் இன்னும் எழுதியிருக்க இடத்துல வந்து அந்த பூஸ்டர்ஸோட லைனை கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த பூஸ்டருடைய அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அவுட்டில் கொண்டு போய் உங்கள் ரேடியோவுடைய எஃப்எம்முக்கான ஒயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒயர் ஆண்டனா ஒயர், அந்த ஒயரை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இதில் எதில் வேணாலும் கொடுத்துக்கோங்க. சில எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் எடுக்கணும், சேனல் எடுக்காது. சில பூஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி எடுக்கும். ஸோ ரெண்டுலேயும் மாறி மாறி கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பூஸ்டருக்கு வந்து பவர் சப்ளை வேணும். ஸோ இதிலே பவர் பிளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக நீங்கள் வீட்டிலேருந்து சாதாரண பவர் பிளக்லேருந்து பவர் லைன் எடுத்து கொடுத்துக்கோங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு எரியும். ஸோ எரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு எஃப்எம் பூஸ்டர் லைன் எல்லாம் ஆன் ஆகிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து கெயின் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கெயின் பூஸ்டர் நாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். காரணம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்குவன்சியை இழுக்கிறதுக்கான அந்த பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எடுக்க முடியும். இந்த நாபம் வந்து நீங்கள் ஃபுல்லில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு சில நேரம் எடுக்காது, லோவில் வச்சுருந்தாலும் எடுக்காது. ஒரு மீடியம் கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எஃப்எம் கிடைக்கிறதுக்கான ஃபைனல் சான்சஸ். நாம் எஃப்எம்மை பற்றி வீடியோ போடுறப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு, இன்னும் நீங்கள் எஃப்எம்மை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ என்ன டெக்னாலஜி எங்கே போனாலுமே எஃப்எம்முக்கு ஒரு அடிமையான ஆட்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஐ மீன் என்னை சேர்த்து தான் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபீல், அவ்வளோதான். நம்ம இப்போ குறையாகவும் நிறையாவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபீல். பட் நிறைய பேர் என்னோட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த பூஸ்டரை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை திரும்ப நான் திருவனந்தபுரம் போய் வாங்கிட்டு, அதுவும் ஒரே கடையில் கிடைக்கல, ரெண்டு கடையில் கிடச்சிச்சு. பழைய மார்க்கெட்டில் நிறைய கடைகள் தேடினேன், ஆள்கள்கிட்ட விசாரித்து எங்கே கிடைக்கும், பழைய மார்க்கெட் எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணி தான் இது ரெண்டு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஓல்டு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது இன்னும் தூக்கி குப்பையில் தான் போட்டு வச்சுருக்காங்க, பட் 100% வேல்யூவான பேக்கு தான் இது.
ஸோ இந்த ரெண்டும் கிடைச்சதுனாக்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எஃப்எம் கிடைக்கும். ஸோ நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் நீங்கள் இப்போ கேட்கலாம், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு. ஸோ இதோட விலை வந்து முன்னாடி 550 600 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா நம்ம இதை தேடி இதுக்காக 5000 அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் 750 ரூபா நான் இது ரெண்டுக்கும் செலவு பண்ணியிருக்கேன். ஐ மீன் செலவுனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட்டுக்காக. பட் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்த்தபிளான ப்ராடக்ட், வேறு எங்கே கிடைக்கல, வாங்குறதுக்கு கிடைக்காத ஒரு ப்ராடக்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுல தப்பில்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்போ நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ மீண்டும் இதே போல் ஒரு அடிப்பொழி வீடியோ மட்டும் நம்ம சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.